அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 29/8/2018 மற்றும் 31/8/2018 இந்த நாட்கள்லேருந்து நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். இந்த நடப்பு நிகழ்வு வந்து ஒரு மாதிரி தேர்வு வந்து வச்சுருக்கேன். இந்த நாட்களுக்குரிய நடப்பு நிகழ்வுகள் வீடியோ வந்து பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு ஆன்சர் கேட்க இந்த வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு க்வெஸ்சின் பாருங்கள், பிம்ஸ்டெக் அமைப்பின் 4வது உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ பிம்ஸ்டெக் அமைப்போட 4வது உச்சி மாநாடு வந்து எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேபாளத்தோட தலைநகர் காத்மண்ட் அப்படிங்கிற பிளேஸில் வந்து நடந்திருக்கு. இது வந்து நேபாளத்தோட பிரதமர் வந்து தொடங்கி வச்சார். 2020 சர்வதேச புத்த மத மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஸோ 2020 சர்வதேச புத்த மத மாநாடு எங்கு நடைபெற உள்ளதுன்னா, நம்ம இந்தியாவில் தான் நடைபெற உள்ளது. ஸோ பிம்ஸ்டெக் மாநாட்டில் போய் நம்ம பிரதமர் கூட அவங்கள அழைப்பு கொடுத்துருப்பார் இந்த புத்த மத மாநாடுக்கு. தற்போது இந்தியா உலக அளவில் பொருளாதாரத்தில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஸோ நம்ம புக்ஸ்லாம் படிச்சிருப்போம், பொருளாதாரத்தில் வந்து இந்தியா வந்து 7வது இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து ஒரு படி முன்னேறி 6வது இடத்துக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, இந்தியா வந்து பொருளாதாரத்தில் 6வது இடத்துல இருக்கு. தூய்மை கங்கா திட்டத்திற்கு இந்தியாவிற்கு எந்த நாடு 990 கோடி ரூபாய் கடன் உதவி வழங்குகிறது? ஸோ தூய்மை கங்கா திட்டம் அப்படிங்கிற திட்டத்துக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு நாடு வந்து 990 கோடி ரூபாய் வந்து கடன் வழங்குது. அது எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் நிர்வாக குழு இயக்குநராக மீண்டும் நியமிக்கப்பட உள்ளவர். ஸோ ஆல்ரெடி இவங்க வந்து நிர்வாக குழு இயக்குநராக இருந்தாங்க, ஒரு சின்ன பிரச்சனையினால அவங்க வந்து போயிட்டாங்க. இப்போ திரும்ப அவங்கள நியமிச்சிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாந்தா கோச்சார். உலக குத்துச்சண்டையில் 2 முறை தங்கம் வாங்கிய நிது எந்த மாநிலத்தை சார்ந்தவர்? ஸோ உலக யூத் குத்துச்சண்டை வந்து நடந்திருக்கு, அதில் வந்து 2 முறை தங்கம் ஆல்ரெடி ஒரு டைம் வாங்கிட்டாங்க, இப்போ 2வது டைம் தங்கம் வாங்கிருக்காங்க. அவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவை சேர்ந்த ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்க. உலக குத்துச்சண்டையில் நிது எந்த இடப்பிரிவில் தங்கம் வென்றார்? ஸோ அவங்க எந்த இடப்பிரிவில் தங்கம் வென்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 48 கிலோ இடப்பிரிவில் வந்து தங்கம் வாங்கினாங்க. ஜிம்பாவே நாட்டின் புதிய துணை அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளவர்? ஸோ ஜிம்பாவே நாட்டில் இப்போ தான் அதிபர் நியமித்தாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமர்சன் நங்ககோவா வந்து அதிபராக நியமித்தாங்க. இப்போ அடுத்து வந்து அந்த அதிபர் வந்து துணை அதிபரை நியமிச்சிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டான்டினோ சிவாங்கோ. கான்ஸ்டான்டினோ சிவாங்கோ தான் துணை அதிபராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவர் வந்து ஆல்ரெடி இராணுவ தளபதியாக இருந்தார். கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் எந்த பிரதமர் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது? ஸோ கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் வந்து எந்த பிரதமரோட ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி பீரியடில் தான் கொண்டு வரப்பட்டாங்க. எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1976 ஆண்டு கொண்டு வந்திருக்காங்க. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 1500 மீட்டர் ஓட்டப் போட்டியில் தங்கம் வென்றவர்? ஸோ நேற்று நடந்த போட்டியில் வந்து 1500 மீட்டர் ஓட்டப் போட்டியில் தங்கம் வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜின்சன் ஜான்சன் அப்படிங்கிறவர் வந்து 1500 மீட்டர் ஓட்டப் போட்டியில் தங்கம் வாங்கிட்டாங்க. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வட்டி எறிதலில் வெண்கலம் வென்றவர்? ஸோ வட்டி எறிதலில் வெண்கலம் வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமா புனியா. ஓகேங்களா, சீமா புனியா தான் வட்டி எறிதலில் வெண்கலம் வாங்கிட்டுருக்காங்க. இந்திய கடலோர காவல்படைக்கு எல்என்டி நிறுவனம் தயாரித்துல 3வது கப்பல் பெயர் என்ன? ஸோ இந்திய கடலோர காவல்படைக்கு எல்என்டி நிறுவனம் வந்து ஒரு 7 கப்பல் வந்து தயாரித்து தரதா ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதில் 2 கப்பல் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, இப்போ 3வது கப்பலாக ஒரு கப்பல் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கப்பலோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரா. ககன்யான் திட்டத்தின் மூலம் இந்தியா எத்தனை நபர்களை விண்வெளிக்கு அனுப்ப உள்ளது? ஸோ ககன்யான் அப்படிங்கிற திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம் நம்ம இந்தியா வந்து பண்ணுது. 2022 வந்து அனுப்புறதா இருக்கு. இதில் வந்து எத்தனை நபர்கள் வந்து அனுப்ப உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 நபர்களை அனுப்ப உள்ளது. உலக யோகா திருவிழா தமிழ்நாட்டில் எங்கு நடைபெற்றது? ஸோ உலக யோகா திருவிழா தமிழ்நாட்டில் எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமல்லபுரத்தில் வந்து நடந்துச்சு. 3வது இந்திய பெருங்கடல் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ 3வது இந்திய பெருங்கடல் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியட்நாமில் நடைபெற்றது. மத புனித நூல்களை அவமதித்தால் ஆயுள் தண்டனை விதிக்கும் வகையில் சட்ட திருத்தம் செய்த மாநில அரசு எது அப்படின்னு கேட்டுறாங்க. நம்ம இந்தியாவில் வந்து மத புனித நூல்களை அவமதிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்குறதுக்கு ஒரு சட்ட திருத்த மசோதா வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த மாநில அரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் மாநில அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 800 மீட்டர் ஓட்டப் போட்டியில் ஆடவர் பிரிவில் தங்கம் வென்றவர்? ஸோ ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 800 மீட்டர் ஓட்டப் போட்டியில் ஆடவர் பிரிவில் தங்கம் வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மஞ்சித் சிங் வந்து தங்கம் வென்றிருக்காரு. விஸ்டோக் 2018 ஒத்திகை போர் பயிற்சியில் பங்கேற்கும் நாடுகள். ஸோ என்னென்ன நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஸ்டோக் 2018 வந்து ஒரு பிரம்மாண்ட போர் பயிற்சி அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் வந்து ஒரு மூணு நாடு வந்து பங்கேற்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா, சீனா, மங்கோலியா. ஓகேங்களா, ரஷ்யா, சீனா, மங்கோலியா தான் பங்கேற்குது. இதை நடத்துகிற நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து நடத்துகிறாங்க. ஐநா உதவி பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ள இந்தியர். ஸோ ஐநா உதவி பொதுச் செயலாளராக நம்ம இந்தியர் ஒரு ஆள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யா திரிபாதி. ககன்யான் திட்டத்தை செயல்படுத்த எந்த ராக்கெட் செயல்படும்? ஸோ ககன்யான் திட்டத்தை செயல்படுத்த எந்த ராக்கெட் செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ அப்படிங்கிற ராக்கெட் வந்து செயல்படுது. ஸோ இதோட இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் மாடல் லிஸ்ட் முடிஞ்சு, நாளை மீண்டும் சந்திக்கலாம்.